தமிழ் சினிமாவில் முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஹிட் கொடுத்த சில நடிகர்கள் அடுத்தடுத்த படங்களில் தடுமாறி கதாநாயகன் அந்தஸ்தையே இழந்துடுறாங்க. அப்படி சில படங்கள் வெற்றியை கொடுத்தும் ஒரு நிலையான ஹீரோவாக முடியாத நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ரமேஷ். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம்தான் இவர் ஜித்தன் ரமேஷ்னு அழைக்கப்பட்டார். ஆனால் ஜித்தன் படத்துக்கு அப்புறம் இவர் நடித்த படங்கள் எதுவுமே வெற்றி அடையலை. இதனால் இப்போ வில்லன் மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிட்ருக்காரு. ரவிகிருஷ்ணா. செல்வராகவனோட 7G ரெயின்போ காலனி படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ரவிகிருஷ்ணா. முதல் படத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானார். அதுக்கப்புறம் கேடி படத்தில் நடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் எதுவுமே வெற்றி அடையலை. ஆரண்யகாண்டம் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் ரவிகிருஷ்ணா நடிச்சிருப்பார். நிதின் சத்யா. நிதின் சத்யா வசூல் ராஜா MBBS படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரிலீஸ் ஆன சென்னை 28 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நிதின் சத்யா நடித்தார். அதே ஆண்டு ரிலீஸ் ஆன சத்தம் போடாதே படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தார். இப்போ பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் மட்டும்தான் நடிச்சிட்ருக்காரு. ஜீவன். யூனிவர்சிட்டின்ற படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார் ஜீவன். அதுக்கப்புறம் காக்கா காக்கா படத்தில் பாண்டியான்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததுக்காக ஃபிலிம்ஃபேர் விருதையும் வாங்கினார். திருட்டு பயலே, நான் அவன் இல்லை போன்ற படங்கள் ஜீவனுக்கு வெற்றியை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு போகலை. அங்காடி தெரு மகேஷ். வசந்தபாலன் இயக்கத்தில் அங்காடி தெரு படம் மூலமாக அறிமுகமானவர் தான் மகேஷ். இவருக்கு முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சிறந்த அறிமுக நடிகர்ன்ற விஜய் விருதையும் வாங்கினார். அங்காடி தெரு படத்துக்கு அப்புறம் மகேஷ் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் எதுவுமே வெற்றி அடையலை.